ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் சீசன் 2 எபிசோட் 7 செய்சி டைஸ். உள்ள எபிசோட்ல டெமியோரஸ் அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கியிருப்பான். செய்சியும் கூட ஒரு பொண்ணும் சேர்ந்து மொத்தமா இறந்திருப்பாங்க. செய்சி உன்னோட கதை இதோட முடியும் சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுத்தி இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப செய்சி கண்ணை முழிச்சு பாத்துட்டு இருப்பான். அவன் நரகத்தோட வாசல்ல இருந்துட்டு இருப்பான். செய்சன், உங்களை நான் கடைசி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவன் பின்னாடி வந்தோடன, உன்ன நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறத பார்த்தோட, என்ன நீங்க மறந்துட்டீங்களா, நான் தான் மிடில் ஸ்கூல்ல சேர்ந்த என்ன நடந்தாலும் போட்டி வாய்ஸ் காட்டிட்டு இருக்கும் அவங்களோட போட்டி தொடங்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு மாஸ்க் போட்ட ஒரு லேடி ஓடி வந்து ஐரின தூக்கிட்டாங்க போயிட்டு இருக்கும். செய்சி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஐரின பார்த்தோடனே லவ் வர்ற மாதிரி தான் தெரியுது. இல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் சொல்லிட்டு அவன் ஒரு பாட்டில ஏறி அந்த கரெக்டா எஸ் நோன்னு சொல்லிட்டு ரெண்
தனிமையில இருந்து சாப்பிட்டு இருக்கும் போது செய்சி அந்த இடத்த நோக்கி வந்துட்டு நீ இந்த சாப்ஸ்டிக்க யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கறத பார்த்தோன்னே அவன் ஏற்கனவே சின்ன வயசுல பாக்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துட்டு இருப்பான், எதுக்காக நீ மத்தவங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேற, தனியாவே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செய்சி கேட்டோன்னே நான் எப்பவுமே தனியாவே இருந்து பழகிட்டேன், நான் அந்த அளவுக்கு யாரு கூடயும் பேச மாட்டேன், ஏன் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க நான் இந்த மாதிரி இருக்கிறனாலன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே ஆனா என்ன விடவுமா நீ மோசமா இருந்துட்டு இருக்க, நீ எல்லாருக்கூடையும் சந்தோஷமா பேசினா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு சொன்னோன்னே இது வரைக்கும் யாருமே ஐரின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஐரினோட மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களை பார்த்தோனையே லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே சோ அப்பனா நீ அன்னைக்கு நான் மீட் பொண்ணு நீ தானு சொல்லிட்டு செய்தி கேட்டோன்னே இப்ப மாச்சி என்னோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சேன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே போன வாட்டி என்னோட லைஃப நீங்க மாத்துனீங்க, இந்த வாட்டி என்னோட பவரை பயன்படுத்தி உங்களோட லைஃப பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஐரின் சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃபர்ஸ்ட் போட்டி முடிஞ்சிட்டு ரெண்டாவது போட்டிக்குள்ள நீங்க போகிறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அவங்களும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. டீமன் கிங்டத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது அலைன்ஸுக்கான ஒரு ரெக்யூஸ்டா தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு இருக்கும் போது கிங் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் கில்டோட மாஸ்டரா இருக்கு கஸ்டில் அந்த இடத்துல நோக்கி வர்றத பார்த்தோன்னே கசில் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அவன் பக்கத்துல அவனோட செக்ரட்டரி எரிஸ் இருந்துட்டு ஒரு சாட்டையை பயன்படுத்தி சர்க்கஸ் நடத்துற மாதிரி சாட்டையை பண்ணிட்டு இருப்பான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிங் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க கிங் கெட்டி போட்டு ஐரிஸ் ஒரு இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். நம்ம விம்பர் கிங்டத்து கூட சேர்ந்து ஒரு அலைன்ஸ்ல நம்ம ஃபார்ம் பண்ண போறோம், நான் எல்லா டீமன்ஸும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு டீமன் லார்ட் சொன்னோட நம்ம எல்லாருமே டீமன்ஸா இருந்துட்டு இருக்கோம், இது எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகும் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து நம்ம வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். அதுலயும் எல்லா ஹியூமன்ஸையும் நான் தப்பா சொல்ல மாட்டேன், இந்த ஹியூமனை
எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேது, விம்பர் கிங்டத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரே ஹியூமன்னா இவன் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்து டீமன் லார்ட்ட கொடுத்தோன்ன, இந்த மாதிரி ஒரு மசில நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அது வேற யாரும் இல்ல கில்டு மாஸ்டர் இருக்க கசில் தான் இருந்துட்டு இருப்பான் அந்த போட்டோல. ஹியூமன்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொல்லிட்டு இருக்க, நீங்க எதை நினைச்சோ கோவப்படாதீங்க, இந்த கில்டு மாஸ்டர் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு லேடி விம்பர் கிங்டத்துல இருந்துட்டு இருக்கா, அவ பேரை எரிஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னோட இங்கோட ரெண்டு ஜெனரல்ஸ் சொல்லிட்டு பார்த்தா ஒன்னு கசில இருந்துட்டு இருக்கும் இன்னொன்னு எரிசா இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்பி என்னோட வாழ்க்கை எப்படிலாம் தலைகீழ மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கிங் பாத்துட்டு இருக்க. அடுத்ததா திருப்பியும் செய்சியும் ஐரினும் சேர்ந்து ரெண்டாவது போட்டிக்குள்ள இறங்கதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அது பாக்கிறதுக்கு ஒரு மேஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கும். இங்க ரெண்டு பேரையும் நாங்க வரவேற்கிறோம், உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஒரு மூணு பேர் அந்த இடத்த நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம அதை பண்ணுவோமா சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டவன, இதை நான் ஏற்கனவே சீசன் ஒன்லயே நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செய்சி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான நரகமே இப்ப தான் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு செய்சி சொல்லிட்டு இருக்க. மேச பொறுத்த வரைக்கும் நீங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான செக் பாயிண்ட்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா கேட் ஆஃப் லிவிங்க்கு நீங்க போயிடலாம். ஆனா கேட் ஆஃப் லிவிங் கிட்ட போறது அந்த அளவுக்கு சாதாரண விஷயமே கிடையாது, ஏன்னா இதுக்கு வரைக்கும் எங்களை தாண்டி யாருமே போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் சொல்லிட்டு இருக்க. அப்படி நீங்க ரெண்டு பேருமே இதுல தோத்துட்டீங்கன்னா உங்களோட கேட் எனக்கு சொந்தமா இருந்தோட எங்களோட கேட்டா அது என்னதுன்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. இவன் அதையா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தேய்ச்சி மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். என்னோட அந்த ரெண்டு விரலை பயன்படுத்தி என்னோட பைனல் மூவ் மூலமா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோட இவன் இவ்வளவு நேரமா அந்த கருமத்தையே பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் சொல்லிட்டு ஐரின் மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். அவங்களோட போட்டி தொடங்கிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே அந்த மேஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. மத்த மூணு பேருமே அவங்களை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஐரின் ஒருத்தனை தோக்கடிச்சிட்டு இருப்பான், அடுத்ததா இன்னொருத்தனையும் தோக்கடிச்சிட்டு இருப்பான். செய்சி அவனோட விரலை பயன்படுத்தி மிக்கும் சொல்ற ஒருத்தனை தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். அவனோட பட்டக்ஸ்ல அவனோட கைப்பட்டவனை உடஞ்சிட்டு இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிக்கும் சொல்றவன் பார்த்து அழுகிறத பார்த்தவன, இப்போ உன்னோட ரெண்டு விரலுமே உடஞ்சிட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மிக்கும் சொல்றவன் சொன்னோட மத்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா செய்சி அவங்க ரெண்டு பேரையும் தாக்கி அழிச்சிட்டு ஐரின் செய்சியை பிடிச்சிட்டு நம்ம இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களால கேட் ஆஃப் லிவிங் பக்கத்துல போயிடவே முடியுது, ஏன்னா கேட் ஆஃப் லிவிங்கோட கார்டியனா நான் தான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட ரோஸ் கிளானோட சீக்ரெட் டெக்னிக் நான் உங்கள்ட்ட காட்ட போறேன், அது இருக்கிறதுலயே ரொம்பவும் அல்டிமேட்டான பவர்ஃபுல்லான ஸ்கில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனோட ரோஸ் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க பயன்படுத்தி அவன் செய்சியை தாக்கிட்டு இருப்பாரு. செய்சியோட கண்ணு மூழி எல்லாமே பிதுங்கிட்டு இருக்கும். செய்சி பின்னாடி ஓட்ட போட்ட நிலையில மயங்கி கீழ விழுந்து கிடப்பான். அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். இனிமேல் அவனை யாராலையும் காப்பாத்த முடியும்னு சொன்னா அவன் தான் ஏற்கனவே செத்துட்டான். அப்படி இருக்கும்போது அவனை திருப்பி எப்படி கொல்ல முடியும் சொல்லிட்டு ஐரின் பாத்துட்டு இருக்க. டைம் வந்துட்டு, நான் இப்போ என்னோட சுயரூபத்தை காட்டதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு செய்சி அவனோட பிங்கரையும் மிக்கு அவனோட பிங்கரையும் மாத்தி 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 அவங்க தாக்கிட்டு இருப்பாங்க. கடைசி செய்சி அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அவன் மிக்குவ தாக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து தப்பிச்சு கேட் ஆஃப் த லிவிங் கிட்ட போனோட என்னோட எல்லா பரீட்சையிலையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இப்போ நீங்க கேட் ஆஃப் லிவிங் மூலமா உங்களோட ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டோட அதே மாதிரியே அவங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட்ல செய்சியும் ஐரினும் கண்ணை திறந்து பாக்குறத பார்த்தோன்னே நல்ல வேலை செய்சி நீ தப்பிச்சிட்டு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது லூயிஸ் ஒரு அடிப்பட்ட நிலைமையில அங்க வந்து செய்சியோட மடியிலேயே மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. உனக்கு என்னதாச்சு, உன்னை இந்த மாதிரி பண்ணது யாருன்னு சொல்லிட்டு செய்சி பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.